அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 92 கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது இல்லாமல் சிறப்பு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இயல் ஏழில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். படைவேலம், விடுதலை திருநாள், பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன், அறிவுசால் ஔவையார், வலினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். ஸோ டோட்டலாக ஒரு 5 லெசன்லேருந்து 92 கொஷின் லைன் பை லைன் கொஷின் தான். ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஒரு கொஷின் இருக்குது, அதை நம்ம வந்து பார்த்துடலாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்ற வரிகளின் ஆசிரியர் வந்து பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் வந்து பாரதியார். ஃபஸ்ட் கொஷின், எதுகோல் இது மாயை ஒன்றுகோல், எரிகோல் மரளைக்கோல் ஊழியின் கடை என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் ஆன்சர் வந்து ஜெயங்கொண்டார். எதுகோல் இது மாயை ஒன்றுகோல், எரிகோல் மரளைக்கோல் ஊழியின் கடை என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். வலிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார். வலிவர் சிலர் கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் வந்து ஜெயங்கொண்டார். அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலிங்கத்து பரணி. அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலிங்கத்து பரணி. சோழர் படையின் தாக்குதலை கண்டு அஞ்சிய படையினர் யார் அப்படின்னா கலிங்கர். சோழர் படையின் தாக்குதலை கண்டு அஞ்சிய படையினர் வந்து கலிங்கர். ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர்? தீபங்குடி. ஜெயங்கொண்டார் எந்த ஊரினை சேர்ந்தவர்? தீபங்குடி. ஜெயங்கொண்டார் எம்மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார். முதற் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டார் எம்மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார். முதற் குலோத்துங்க சோழன். ஜெயங்கொண்டாரை பரணைக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் பலப்பட்டடை சுக்கநாத புலவர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஜெயங்கொண்டாரை பரணைக்கோர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் வந்து பலப்பட்டை சுக்கநாத புலவர். அதே மாதிரி 6வது கொஸ்டினும் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. முதற் குலோத்துங்க சோழன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனில் 2ஆம் குலோத்துங்க சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜெயங்கொண்டார் எம்மன்னனின் அவைக்கள புலவராக திகழ்ந்தார் முதற் குலோத்துங்க சோழன். தொண்ணூற்றி 6 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது? இதுவும் முக்கியமான கொஸ்டின். முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் படை தலைவர் கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது? முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கலிங்கத்து பரணியை பேஸ் பண்ணி கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க தமிழில். ஸோ அது பார்த்துக்கோங்க. கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599. முக்கியமான கொஸ்டின். கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599. கலிங்கத்து பரணியின் பாவகை களித்தாளிசை. இதுவும் முக்கியமான கொஸ்டின். கலிங்கத்து பரணியின் பாவகை வந்து களித்தாளிசை. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணி. சிங்கம்
டேசில் வாழும் முளை, முளை அப்படின்னா குகை, அதனுடைய பொருள். கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு எது அப்படின்னா அச்சம். கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு வந்து அச்சம். 300 வருடமாய் முற்றுகையிட்ட என தொடங்கும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா மீரா. விடுதலை திருநாள் அப்படின்ற கவிதைக்கு கீழே இந்த பாடல் வந்து வரும். 300 வருடமாய் முற்றுகையிட்ட என தொடங்கும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா மீரா. இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என தொடங்கும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா மீரா. அந்த நூல் வந்து விடுதலை திருநாள். இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் என தொடங்கும் கவிதையை எழுதியவர் யார் அப்படின்னா மீரா. சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் பகத்சிங். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் வந்து பகத்சிங். மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன். எக்ஸாம்பிள் மீராவை பற்றி கொஷின் வந்து வந்திருக்கு நிறைய டைம். ஸோ மீராவின் இயற்பெயர் வந்து மீ ராஜேந்திரன். மீரா டேஸ் பேராசிரியராக பணியாற்றியவர். கல்லூரி பேராசிரியராக மீரா வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் அன்னம் வெடு தூது. 11th புக்கில் வந்து இன்னொரு இதழ் கொடுத்துருப்பாங்க கபி அப்படின்னு சொல்லிட்டு. மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் வந்து அன்னம் வெடு தூது. மீராவின் நூல்கள் முக்கியமானது. ஊசிகள், குக்கு, 3, 6, வா இந்த பக்கம். மீராவின் நூல்கள் வந்து ஊசிகள், குக்கு, 3, 6, வா இந்த பக்கம். விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது கோடையும் வசந்தமும். ஸோ இதுவும் அவருடைய நூல் தான். விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது கோடையும் வசந்தமும். வானில் முழு நிலவு அழகாக டேஸ் அளித்தது என்ன அப்படின்னா தரிசனம். இதெல்லாம் புக்பேக் குஷின். வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது. இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. வையம், வையம் அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து உலகம். இந்த வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டது ஆன்சர் வந்து காமராசர். ஜிகேலேயே நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க மதிய உணவு திட்டம் யார் காலத்தில் தொடங்கப்பட்டது காமராசர். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரனை மக்கள் எவ்வாறு அழைத்தனர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம். எம்ஜி ராமச்சந்திரனை மக்கள் எவ்வாறு அழைத்தனர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம். எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் எம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆன்சர் வந்து கேரளா. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் எம்மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா கேரளா. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் கேரளாவிலிருந்து எங்கு குடிபெயர்ந்தனர் எங்கு அப்படின்னா இலங்கை. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் கேரளாவிலிருந்து எங்கு குடிபெயர்ந்தனர் இலங்கை. எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்த ஆண்டு ஜனவரி 17, 1917. எம்ஜி ராமச்சந்திரன் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்த ஆண்டு வந்து ஜனவரி 17, 1917. எம்ஜி ராமச்சந்திரன் பெற்றோருடைய பெயர் பார்த்திங்கன்னா கோபாலன் சத்யபாமா. எம்ஜி ராமச்சந்திரனின் பெற்றோர் வந்து கோபாலன் சத்யபாமா. எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனையாவது மகனாக பிறந்தார் 5வது மகனாக பிறந்தார். எம்ஜி ராமச்சந்திரன் எத்தனையாவது மகனாக பிறந்தார் 5வது மகனாக பிறந்தார். எம்ஜி ராமச்சந்திரனின் தாயார் குழந்தைகளுடன் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டின் எப்பகுதிக்கு குடிபெயர்ந்தார் கும்பகோணம். எம்ஜி ராமச்சந்திரனின் தாயார் குழந்தைகளுடன் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டின் எப்பகுதிக்கு குடிபெயர்ந்தார் கும்பகோணம்.
இந்திய அரசு எம்ஜிஆருக்கு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் எந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது? பாரத் பட்டம். இந்திய அரசு எம்ஜிஆருக்கு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் எந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது? பாரத் பட்டம். பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து சென்னை பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு தமிழக அரசு நினைவை போற்றும் வகையில் நிறுவியது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு தமிழக அரசு நினைவை போற்றும் வகையில் நிறுவியது வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா அதாவது இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. எம்ஜிஆருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. பொன்மன செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர். பொன்மன செம்மல் என்று அழைக்கப்படுபவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்ட சமூக நலத்திட்டங்கள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பருப்பொடி வழங்கும் திட்டம், பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை சிலவற்றை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார்? ஆன்சர் வந்து பெரியார். பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார். எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்? 5வது உலகத்தமிழ் மாநாடு. எம்ஜிஆர் அவர்கள் மதுரை மாநகரில் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார்? 5வது. எம்ஜிஆர் எம் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். தஞ்சை. எம்ஜிஆர் எம் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். தஞ்சை. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு, அதாவது நூற்றாண்டு வந்து 2017-18 தான் நூற்றாண்டு, முன்னிட்டு தமிழக அரசு எப்பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளது? சென்னை மதுரை பேருந்து நிலையங்களுக்கு. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு எப்பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளது? சென்னை மதுரை. எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். கும்பகோணம். எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம் வந்து கும்பகோணம். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் வந்து குடும்ப வறுமை. 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா மதுரை. 5வது தமிழ் உலக மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மதுரை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் இது அப்படின்னா மதிய உணவு திட்டம். எம்ஜிஆருக்கு இது மதிய உணவு திட்டம் இல்லைங்க, சத்துணவு திட்டம். அது வந்து மாற்றிக்கோங்க, நான் வந்து கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணிடுறேன். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் வந்து சத்துணவு திட்டம். எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? அதியமான். எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? அதியமான். தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா அதியமான் முன்னோர்கள். அதியமானின் முன்னோர்கள். தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் வந்து அதியமானின் முன்னோர்கள். அதியமான் ஔவையாருக்கு எதை வழங்கினார்? அரிய நெல்லிக்கனி. அதியமான் ஔவையாருக்கு எதை வழங்கினார்? அரிய நெல்லிக்கனி. 54 ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரி.
சிறியிலை நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஔவையார். அந்த நெல்லிக்கனி கொடுத்ததை பற்றி ஒரு பாடல் வந்து பாடியிருப்பாங்க ஔவையார். சிறியிலை நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே என்ற பாடல் வரியை இயற்றியவர் தான் ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் வந்து ஔவையார். 56வது கொஸ்டின், 57 ரெண்டும் பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதே என்றும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். ரெண்டும் ஒரே பாடல் வரக்கூடிய லைன்ஸு. ஸோ பாடல் வரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதே என்றும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒன்றும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஔவையார். இதில் பாருங்கள், முக்கியமான லைன் இருக்கு பாருங்கள், இல்லோர் ஒக்கல் தலைவன். இது யார் அப்படின்னா அதியமான பற்றி ஔவையார் வந்து பாடினது. ஸோ முக்கியமான பாடல் வரி தான் பார்த்துக்கோங்க. உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒன்றும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்ற பாடல் வரியை இயற்றியவர் வந்து ஔவையார். ஔவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் யார் அப்படின்னா தொண்டைமான். ஔவையார் சொல்லின் உட்பொருளை அறிந்து கொண்டு போர் வேண்டாம் என்று முடிவு செய்தவர் வந்து தொண்டைமான். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினமே இட்டு எழுதுவதும் டேஸ் என குறிப்பிடுவர். சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினமே இட்டு எழுதுவதும் சந்தி பிழை அல்லது ஒற்று பிழை என குறிப்பிடுவர். அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் வந்து மிகும். அந்த இந்த சுட்டு திரும்பிகளை அடுத்து வல்லினம் மிகும். ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள், அந்த பக்கம் இந்த கவிதை. இந்த இப்பு வந்து வல்லினம் வந்திருக்கு, இங்கே இக்கு வந்திருக்கு. வல்லினம் மிகுதல் மிகாதல் ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க. எந்த எண்ணம் வினா திரிவை அடுத்து வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு வந்து எந்த திசை எந்த சட்டை. எந்த எண்ணம் வினாத்திரியை அடுத்து வல்லினம் வந்து மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில் வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள், தலையை காட்டு பாடத்தை படி. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து வெளிப்படையாக வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும். ஸோ இரண்டாம் வேற்றுமை உருவாகிய அந்த ஐ வந்து வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவா அந்த கு வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் வந்து மிகும். இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, எழுதி பார்த்தால் ஓடி களைத்தான். அடுத்து, உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார்.
பெற்றுக்கொண்டேன் படித்து பார்த்தார். எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது எது அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம். எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம். 69. ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் வந்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு செல்லாக்காசு எழுதா பாடல். செல்லாக்காசு எழுதா பாடல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் வல்லினம் வந்து மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் தான் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள் மலர்பாதம் தாய் தமிழ். ஸோ இதில் இப்பு இதில் இத்து வந்து வந்திருக்கு. உருவகத்தில் வல்லினம் வல்லினம் வந்து மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தாய் தமிழ் வாய்ப்பவளம். தாய் தமிழ் வாய்ப்பவளம் உருவகம். உருவகத்தில் வந்து வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் 8, 10 என்ற எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்களில் 8, 10 என்ற எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள் 8 புத்தகம் இப்போ வந்திருக்கு, 10 காசு இக்கு வந்திருக்கு. 72. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள் அப்படி செய் இச்சு வந்திருக்கு, இப்படி காட்டு இக்கு வந்திருக்கு, எப்படி தெரியும் இதில் வந்து இத்து வந்திருக்கு. ஸோ அப்படி இப்படி எப்படி அப்படின்னு வந்தால் வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் திசை பெயர்களை அடுத்து வல்லினம் வந்து மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள் கிழக்கு கடல் இக்கு வந்திருக்கு, மேற்கு சுவர் இச்சு வந்து வந்திருக்கு. ஸோ திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் வல்லினம் வந்து மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள் தம்பி படித்தான் யானை பிளிரியது. ஸோ எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் வல்லினம் வந்து மிகாது. அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள் அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. ஸோ வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும், ஆனால் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள் எழுதிய பாடல் எழுதாத பாடல். எழுதிய பாடல் என்பது பெயரச்சம், எழுதாத பாடல் என்பது எதிர்மறை பெயரச்சம். ரெண்டுத்திலையும் வல்லினம் மிகாது. 2 வேற்றுமை தொகையில் வல்லினம் வல்லினம் வந்து மிகாது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் 2 வேற்றுமை உருவாகிய அந்த ஐ வெளிப்படையாக வந்தால் மட்டும் வல்லினம் மிகும். வேற்றுமை தொகை அதாவது மறைஞ்சி வந்தால் வந்து வல்லினம் மிகாது. இலை பறித்தேன் இது வந்து ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு, இலையை பறித்தேன். அப்போ ஐ மறைஞ்சிருக்கிறதுனால வல்லினம் மிகாது. காய் தின்றேன் காயை தின்றேன் அப்படின்னு வரணும், ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கிறதுனால வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் வல்லினம் வந்து மிகாது. ஸோ நல்லா பாருங்கள் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள் தின்று தீர்த்தான் தின்று ஊன்னு அதான் உகரம். செய்து 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 பார்த்தால் அப்போ செய்துன்றது தூ ஊழுவதா அதான் உகரம் செய்து பார்த்தால். ஸோ உகரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க.
வினை தொகையில் வல்லினம் வந்து மிகாது. எடுத்துக்காட்டு எழுது பொருள் சுடு சோறு. வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. ஸோ அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் வந்து மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்கள், எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார். உம்மை தொகையில் வல்லினம் வந்து மிகாது. உம்மை தொகையில் உவமை தொகையில் வல்லினம் மிகும், உருவகத்திலையும் வல்லினம் மிகும், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ பாருங்கள், தாய் தந்தை வெற்றிலை பாக்கு. தாயும் தந்தையும் அதான் அதில் வல்லினம் வராது. வெற்றிலையும் பாக்கும் அதான் வெற்றிலை பாக்கு. உம்மை தொகை வல்லினம் வந்து மிகாது. சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு பாருங்கள், மரளி அப்படின்னா காலன், மரளினா காலன். கறி அப்படின்னா யானை, கறினா யானை. தூறு அப்படின்னா புதர். இந்த கறினா யானை அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க, ஏனையை குறிக்கும் வேறு பெயர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அறுவர் அப்படின்னா தமிழர், அறுவர்னா தமிழர். உடன்றனா சினந்து எழுந்தன, உடன்றன சினந்து எழுந்தன. வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், அதான் வலிவர். பிளம் அப்படின்னா மலைகுகை, பிளம்னா மலைகுகை. மண்டுதல்னா நெருங்குதல், மண்டுதல்னா நெருங்குதல். இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர், இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர். முளை அப்படின்னா மலைகுகை, பிளம்னாலும் மலைகுகை, முளைனாலும் மலைகுகை. சீவன் அப்படின்னா உயிர், சீவன்னா உயிர். சத்தியம்னா உண்மை. ஆனந்த தரிசனம் அப்படின்னா மகிழ்வான காட்சி, ஆனந்த தரிசனம் என்பது மகிழ்வான காட்சி. வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை. சபதம் அப்படின்னா தமிழில் என்னென்னு கூட கேட்கலாம், சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி, மோகித்துனா விரும்பி. பிரித்தெழுதுக, வெங்கரி வெம்மை ப்ளஸ் கறி வெங்கரி. என்றிருள் என்று ப்ளஸ் இருள் என்றிருள். சீவன் இல்லாமல், சீவன் ப்ளஸ் இல்லாமல், சீவன் இல்லாமல். விலங்கொடித்து விலங்கு ப்ளஸ் ஒடித்து விலங்கொடித்து. சேர்த்தெழுதுக, போல் ப்ளஸ் உடன்றன போலுடன்றன, போல் ப்ளஸ் உடன்றன போலுடன்றன. காட்டை ப்ளஸ் எரித்து காட்டை எரித்து. இதம் ப்ளஸ் தரும் இதன் தரும், இதம் ப்ளஸ் தரும் இதன் தரும். எதிர்மறை சொற்கள் தன்மை ஒருமை. அதுக்கு பாருங்கள், நான் அல்லேன், நான் அல்லேன் என்பது தன்மையில் ஒருமை. தன்மையில் பன்மை பாருங்கள், நாம் அல்லோம். தன்மையில் ஒருமை நான் அல்லேன், தன்மையில் பன்மை நாம் அல்லோம். முன்னிலை ஒருமை, முன்னிலை ஒருமை வந்து நீ அல்லை. முன்னிலை பன்மையில் நீவீர் அல்லீர், இது வந்து முன்னிலை பன்மை. ஸோ முன்னிலை ஒருமை வந்து நீ அல்லை, முன்னிலை பன்மை வந்து நீவீர் அல்லீர். படர்க்கை ஆண்பால் அவன் அல்லன், இது வந்து படர்க்கை ஆண்பால். படர்க்கை பெண்பால் அவள் அல்லல், இது படர்க்கை பெண்பால். படர்க்கை பலர்பால் இது வந்து அவர் அல்லர், படர்க்கையில் பலர்பால் வந்து அவர் அல்லர். படர்க்கையில் ஒன்றன்பால் அஃது அன்று, படர்க்கையில் ஒன்றன்பால் வந்து அஃது அன்று. படர்க்கை பலவின் பாலில் அவை அல்ல, படர்க்கை பலவின் பாலில் அவை அல்ல. மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் வேறு உண்டு இல்லை. மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் வந்து வேறு உண்டு இல்லை. பிழைகளை திருத்தி எழுதுக, ஒரு முக்கியமான கொஸ்டின் இலக்கணத்தில் வந்து கேட்கலாம்.
அதை செய்தது நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் வந்து அதை செய்தது நான் அல்லேன். நான் என்பது தன்மையில் ஒருமை, அப்போ அல்லேன் என்பது தான் சரி. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். இது வந்து படற்கையில் ஆண்பால், ஸோ அல்லன் என்பது படற்கையில் ஆண்பால். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை, இதுக்கு சரியானது பாருங்கள், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, அன்று என்பது சரி. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம், அதுக்கு பாருங்கள், சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். அடுத்து ஐந்தாவது இருக்குது, மொத்தம் ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதே தான் எக்ஸாமில் கேட்பாங்க. பகைவர் நீவீர் அல்லர், அது சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியானது பார்த்தீங்கன்னா பகைவர் நீவீர் அல்லீர், இதான் வந்து சரியானது, பகைவர் நீவீர் அல்லீர். சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல, அல்ல என்பது சரி. உங்களோடு வருவோர் நாங்கள், நாங்கள் அல்லோம், நாங்கள் அல்லோம், அதாவது தன்மையில் பன்மை. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல், அல்லல் என்பது பார்த்தீங்கன்னா படற்கையில் பெண்பால். ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல, அல்ல என்பது படற்கையில் பலவின்பால். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை, முன்னிலையில் ஒருமை, நீ என்பது முன்னிலை, முன்னிலையில் ஒருமை வந்தால் அல்லை. 90வது கொஷின் வரிசைப்படுத்துக்க புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 6 லைன் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா 4வது ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன். அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல், இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது வந்து 2வதே, தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவைக்கு தெரிவித்தல், இது வந்து 2வது. 3வது பார்த்தீங்கன்னா அங்கே 1, தொண்டைமானிடம் அவை தூது போதல், அடுத்து வந்து 3வது, அவைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டுதல், அவைக்கு வந்து தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டுதல். அடுத்து 6வது, தொண்டைமானிடம் அவை அதியமானின் படை சிறப்பை குறிப்பாக உணர்த்துதல். அடுத்து 5வது, தொண்டைமான் போர் வேண்டாம் என்று முடிவு செய்தல், கரெக்டாக இது ஒரு 6 வயஸ் வரும். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, க்வெஸ்சன் கேட்கலாம். வல்லினம் மிகும் மிகா இடங்களை வகைப்படுத்துக, புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சுட்டு திரிபு, இது வந்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள் வல்லினம் மிகும். பெயரச்சம் வல்லினம் மிகாது. உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்திலையும் வல்லினம் மிகும். உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. 4வது வேற்றுமை விரி வல்லினம் மிகும். 4வது வேற்றுமை விரி அப்படின்னா அந்த கூ வெளிப்படையாக வரும், அதை தான் விரின்னு சொல்கிறாங்க. 2வது வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. தொகைனா அந்த ஐ வெளிப்படையாக வராது, அதுதான் தொகை அப்படின்னா மறைஞ்சி வரும், அதுதான் தொகை. வினை தொகையில் வல்லினம் மிகாது. உருவகம் வல்லினம் வந்து மிகும். உவமையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது. ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். இது எல்லாமே முக்கியமானதுங்க. இதிலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களுக்கு யூஸ் தான், புக் பேக் க்வெஸ்சன் தான் எல்லாமே. 92 கடைசி க்வெஸ்சன், அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் டாபிக்ஸ், சிறப்பு டாபிக்ஸ் ஒரு 3 இருக்குது சின்ன சின்னதாக, ஸோ அது பார்த்துடலாம். கலைச்சொல் அறிவோம் குதிரையேற்றம், ஈக்வெஸ்ட்ரியன் கதாநாயகன் தி ஹீரோ, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர், தலைமை பண்பு லீடர்ஷிப், ஆதரவு சப்போர்ட், வரி அப்படின்னா டேக்ஸ், வெற்றின்னா விக்டரி, சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ பார்த்துக்கோங்க, கலைச்சொல்லேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன் கேட்பாங்க, ஒரு க்வெஸ்சன் அல்லது பொறுத்துக்க டைப்லையும் கேட்கலாம். ஸோ பாருங்கள், தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள், இதுதான் நம்ம வந்து சிறப்பு டாபிக்ஸாக வந்து கொடுக்குறோம்.
மூலிகையின் வேறு பெயர்கள் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறது பார்த்தலாம், தூதுவளையின் வேறு பெயர்கள். நேனப்பச்சிலை அப்படின்னு வந்து தூதுவளைக்கு ஒரு பேர் இருக்குது, அதை சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளலார். இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நேனப்பச்சிலை என்று இந்த தூதுவளையோட பேரை வந்து சொன்னது வந்து வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளார். அவருடைய சிறப்பு பெயர் தான் வள்ளலார். அப்புறம் வந்து தூதுளை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, சிங்கவள்ளி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த மூணு பேர் நான் வச்சுக்கோங்க. தூதுவளையின் வேறு பெயர்கள் வந்து நேனப்பச்சிலை, தூதுளை, சிங்கவள்ளி. கீழாநெல்லியின் வேறு பெயர்கள் பாருங்கள், கீழ்வாய் நெல்லின்னு ஒரு பேர் இருக்குது, கீழ்காய் நெல்லின்னு ஒரு பேர் இருக்குது. கீழ்வாய் நெல்லி, கீழ்காய் நெல்லி, இது கீழாநெல்லியோட வேறு பெயர்கள். அடுத்து இந்த சைடு, கற்றாழையின் வேறு பெயர் குமரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கற்றாழையின் வேறு பெயர் வந்து குமரி. கரிசலாங்கனியின் வேறு பெயர்கள், இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கரிசாலை, கையாந்தகரை, பிருங்காரசம், பிருங்காராசம், தேகாராசம், பிருங்காராசம், தேகாராசம். ஸோ கரிசலாங்கனியின் வேறு பெயர்கள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கரிசாலை, கையாந்தகரை, பிருங்காராசம், தேகாராசம். அறுசுவையின் பயன்கள், இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இனிப்பு அப்படின்னா வளம், பொறுத்துக்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது இனிப்பு அப்படின்னா இனிப்பு வந்து வளம், வளம் வளத்தை வந்து சேர்க்கும். வளம், இனிப்பு சாப்பிட்டா வளமாக இருக்கும். கார்ப்பு அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உணர்வு, கார்ப்பு வந்து உணர்வு. துவர்ப்பு வந்து ஆற்றலை வந்து கொடுக்கும், துவர்ப்பு. கைப்பு வந்து மென்மை, கைப்பு வந்து மென்மை. உவர்ப்பு வந்து தெளிவு, உவர்ப்பு வந்து தெளிவு. புளிப்பு வந்து இனிமை, புளிப்பு வந்து இனிமை. ஸோ அறுசுவையின் பயன்கள் பார்த்துக்கோங்க. இந்த சைடு நூலகத்தின் வேறு பெயர்கள், இதுவும் வந்து ஒரு முக்கியமானது, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நூலகத்தோட வேறு பெயர்கள் வந்து பாருங்கள், புத்தகசாலை, ஏடகம். புத்தகசாலைன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏடகம்ன்றது பார்த்துக்கோங்க. சுவடியகம், அதுவும் நமக்கு தெரியும். சுவடிச்சாலை, அதுவும் நமக்கு தெரியும். வாசகச்சாலை, அதுவும் பிரச்சனை இல்லை. படிப்பகம், அதுவும் ஈஸி தான். நூல் நிலையம், அதுவும் ஈஸி. பண்டாரம், இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பண்டாரமும் ஏடகம் ரெண்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீதியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நூலகத்தின் வேறு பெயர்கள் பார்த்துக்கோங்க, புத்தகச்சாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம். ஸோ எட்டாம் வகுப்பு இயல் ஏழு வெற்றிகரமாக முடிஞ்சுது. இன்னும் ஒரு ரெண்டு இயல் முடிச்சிட்டோம்னா நைன்த்து வந்து நம்ம வந்து போயிடலாம். தேங்க்யூ.